விளக்கங்களையும் நாங்கள் கேட்கணும் ஐயா. அதுக்கான சந்தர்ப்பத்தை அவர் உருவாக்க வெளியே இருக்கிற யாரையுமே நாடேலி எங்கள்ட்ட யார்ட்டையுமே எங்கள்ட்ட பேரெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்குது. வடிவா பாருங்க டாக்டர், கடைசியா சொல்லிக்கிற ரவுராமன் என்று சொல்லி போட்டு வைக்க அந்த பதிவை போட்டிருக்கேன். அப்பைக்கு கூட அவருக்கு ஒரு சின்ன வரையிலே ரைட் இப்படி ஒரு முகத்தை நான் அவரோட கதைக்கு நான் உள்வீட்டு சம்மந்தமாக நாங்கள் ஆய்வு செய்வோம். இதை நான் இன்னொரு பேர் சொல்ல விரும்பல, நெருக்கமாக அவரோட இருந்து அவர்கிட்ட அவர்கிட்ட ஒவ்வொரு நகர்வுகளையும் கதைச்சு கொண்டிருக்கிற உறவு என்கிட்ட இருக்குது. அந்த உறவுக்கு கூட அவர் தன் தகவலை சொல்லல, தான் இப்படி போறேன். அப்ப இது திட்டமிட்ட மாதிரி அவர் ஏற்கனவே அந்த ஒழுங்குல தன் கடமையை செய்து முடிச்சுட்டார். இப்போ நாங்கள் இணைக்கிறது என்றது வேறு டாக்டர். இன்னத்துல இன்னத்துல தனி இன்றைக்கு அவர் தனியப்போ அப்படி வென்றிருந்தா கூட நாங்கள் திருப்பி கூப்பிட்டு இணைக்கலாம். சேராத கிருஷ்ண சொல்ற மாதிரி சேராத இடம் சேர்ந்துட்ட, சேராத இடம் சேர்ந்தவரை கூப்பிட்டு நாங்கள் வழியை வெளியே கூப்பிட்டு நீ வா நீ வா நீ இல்லாட்டி நாங்கள் இந்த கட்சியை நடத்தலான்னு கேட்குற மாதிரி இல்லை டாக்டர் இருக்காது. எங்களுக்கு வடகிழக்கு ஒரு நிர்வாக கட்டாயப்பா கிடைச்சா கூட இந்த உடைப்பு நடந்து கொண்டாண்டிருக்க போகுது. ஏனென்றால் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறது, இந்த சமூகத்துல அர்ஜுனா போராடி கொண்டிருக்கிறது, சும்மா இருக்க அல்ல கையலுக்கு எதிராக அல்ல. வடகிழக்குல பெரிய ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி மக்களின் அபிலாஷைகளுக்கு அப்பால மக்களின் எண்ணங்களுக்கு அப்பால அவை இந்த எல்லாத்தையும் சிதைச்சு எப்படி சொல்ல உறிஞ்சி குடிச்சு கொண்டிருக்கிற மக்களோட ரத்தங்களை உறிஞ்சி குடிச்சு பண முதலாக என்ன விலை கொடுத்தாலும் என்ன விலை கொடுக்கவும் தயாரா இருக்கிற ஒரு கட்டமைப்பு நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம் டாக்டர். இது நாளைக்கு அர்ஜுனாண்டோரால் மரணத்தை சந்திச்சா கூட எங்களுக்கு அது வெற்றி தான் டாக்டர். ஏனென்றால் இந்த சமூகத்துக்கான சிந்தனையை உருவாக்கி விட்டுருக்கிறோம். இந்த சமூகம் என்று தீர்மானிக்கணும் டாக்டர், என்ன செய்ய பண்ணுவோம். எங்கள்கிட்ட 10 பேர்ல நாளைக்கு எல்லாருமே துரோகம் செய்து போகட்டும். இப்போ நான் ஆணித்தனமா சொல்றேன், அர்ஜுனான்ற நபர் தன்னுடைய எண்ணத்திலையும் கொள்கையிலையும் துரோகம் செய்துட்டு போகும் வரைக்கும் நாங்கள் அவருக்கு பின்னா நிற்போம். இன்றைக்கு இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் தேசத்துக்கும் தாயகத்துக்கும் துரோகம் செய்தான ஒரு சம்பவம் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுதோ அன்றைக்கு நாங்களும் வெளியே போடுவோம் டாக்டர். ஆர் வரட்டும், ஆர் போகட்டும், ஆர் துரோகம் செய்து குத்திட்டு போகட்டும், மக்கள் சமூகம் இருக்குது, எங்களுக்கான ஒரு வரலாற்று பதிவு இருக்குது, நாங்கள் பின்னுக்கு நிற்போம் டாக்டர். போறவை எல்லாம் போகட்டும், எந்த துறவங்களையும் தாக்கிக்கொண்டு பயணிக்கக்கூடிய பெரிய மன வலிமையை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் டாக்டர். ரவுராம், நான் உங்களுக்கு முதல்ல இருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன், அர்ஜுனாவுக்கு பின்னால நாங்கள் எப்போவுமே நிற்போம், அதில் மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் இந்த சிதைவுகளை ஏழுமானம் மட்டும் நாங்கள் தவிர்க்க வேணும். இந்த சிதைவுகளை நாங்கள் தவிர்க்க தவறிட்டோம் என்று சொல்லி சொன்னால் அவங்களை ஒன்றொன்றா அடிப்பாங்க வந்துருண்டு விளங்குதா. நீங்கள் இப்போ அன்றைக்கு ரவி என்ன சொல்லி ரவி சொல்லி கொண்டிருந்த மாதிரி ரவி என்ன என்ன சொன்னதென்றால், நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ள நின்று கிட்டத்தட்ட 400 பேருக்கு எதிராக இங்கே களமாடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த வட்டத்துக்குள்ள இருந்தது 9 பேர் 8 ஆகி இப்போ நாங்கள் 5 ஆகிட்டோம். களத்தில் விழுந்து கொண்டு தான் இருக்கணும் டாக்டர். இனம் காண முடியாது டாக்டர். ஏனென்றால் இதுல பல்வகையான கட்சிகள் சார்ந்தவை பல்வேறு. இப்போ நாங்கள்ட்ட 16 வருஷமா எங்களோட கட்டாயப்பா துளைச்சிட்டோம், சமூகம் ஒரு பக்கத்தை துளைச்சிட்டோம், எங்களுக்கான அடையாளங்களை துளைச்சிட்டோம் டாக்டர். இப்போ எல்லாரும் வரைக்க எங்கள்கிட்ட என்ன முகம் தேவையோ அந்த முகத்தோடு தான் டாக்டர் எங்கள்கிட்ட வருவினேன். ஏனென்றால் நாங்கள் நேர்மையான முகத்தை தான் இருக்கிற பார்க்குறோம். அந்த நேர்மையான முகத்தை துளைச்சி போட்டு வர யாரையும் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஆனால் அப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு அடையாளம் ஒரு காலம் வரைக்கும் நரி மாதிரி நடிக்கல, அது சிங்கம் மாதிரி இருக்கல. நரி வந்து சிங்கம் பைசம் போட்டுக்கொண்டு வந்தால் ஒரு கட்டத்துக்கு அதை ஊழிட்டு தெரிவிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு ஒரு எல்லைக்கு அப்பால தங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டுதோ என்ன அவ தங்களோட முகத்தை காட்டிடணும். இதுதான் காலம், அப்படி காலம் தான் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கேன் நான் நம்புறேன் டாக்டர். தொடர்ந்து டாக்டர் உண்மையிலே நான் உங்களை பெரும் மதிப்போடு நான் பார்க்குறேன். கருத்துக்களை சொல்லி சொல்லி கொண்டு நாங்கள் இந்த இடத்துல கருத்து முரண்பாடை உருவாக்கி கொள்ளக்கூடாது, நான் உருவாக்கி கொள்ளக்கூடாது. தொடர்ந்து மக்கள் முடிவெடுக்க முரண்பாடு ஒன்றுமே இல்லை. அப்ப நான் கடைசி வரைக்கும் நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கேன், இதில் முரண்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் இதை சேர்த்து இழுத்து ஓடினால் இந்த தேர் நல்லா ஓடுமன்றது தான் எனக்குரிய ஆதங்கமாக இருந்தது. நாங்கள் உருவாக்கி விட்ட ஒரு ஒரு அமைப்பை வந்து எங்களோட கண்ணுக்கு முன்னாலே சிதறி போகிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாது. அதால தான் இப்போ அடிக்கடி வழி தெரியுது டாக்டர். நீங்கள் இல்லை அனுபவத்தையும் கண்டு வந்து நீங்கள் சின்ன சின்ன ஆரம்பகால விடுதலை போராட்டத்தில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து வந்த நீங்கள் நேரடியாக சம்மந்தப்பட்ட நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நீங்க தெளிவா இருக்கிறீங்க. அதுல தான் இல்லாட்டிக்கு நாங்கள் எங்களோட இந்த விடுதலை போராட்டத்தை இந்த கொம்பனாலையும் அசைச்சு பார்த்துருக்கீங்களா. கணேசையா, நீங்க நம்புறீங்களா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு, இந்த தேர்தல் முடிஞ்சு 14ஆம் தேதிக்கு பிறகு அர்ச்சனாவுக்கு இருந்த இதே ஆதரவு அவருக்கு அதுக்கு பிறகு இருக்கும்னு நம்புறீங்களா? நீங்க நான் சொல்றேன் இந்த ஆதரவு ரெண்டு உடையமென்னு சொல்றேன், ஒன்று ஆதரவா இருக்கும் ஆதரிக்கும் எதிராக வர மட்டும் நான் சொல்றேன், நீங்க இதை மறக்குறீங்களா?
இல்லை, நான் மறக்கவே இல்லை. அது நான் உங்களோட ஆரம்ப கட்டத்திலேருந்து நான் அதை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். இந்த 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 ரெண்டா உடையிறதையும் தவிர்க்க வேண்டிய அதற்கான வேலைப்பாடுகளை நாங்கள் இப்போவே இருந்து செய்ய வேண்டிய